இந்த காலையிலும் இந்த வாக்குத்தத்தை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்று பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்று பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லாம் நிலையானதோ, விசுவாசம் உள்ளில் குறைவானதோ, நம்பிக்கையில்லாம் நிலையானதோ, விசுவாசம் உள்ளில் குறைவானதோ, அற்புதம் உனக்குள் இருக்கின்றான். பார்த்து கொள்வானி கலங்காதே, பார்த்து கொள்வானி கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுஷ்டத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. இதனால் இந்த வாக்குத்தத்தை ஆராய வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2022 வருஷத்தினுடைய அந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்கு தத்துவமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் யோவான்
ஒன்றாம் அதிகாரம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால் விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரையும் உமக்கு ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே. 2022 வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திலும் அந்த தேவரே நீர் எங்க கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான அந்த வாக்கு தத்த வசனத்துக்காக யோவான் எழுதின இயேசுவின் சிஷ்ய ஒன்றாம் அதிகார 50 வசனத்தை ஆண்டவரே என வாக்கு தத்தமாக என்னை தந்திருக்க அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தில் இருந்து எங்களோடு நீ என்ன பேச வேண்டும் கத்தர், அதை எங்களோடு நீங்கள் பேசி அனுவரே எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அந்த நீ கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தின்படியே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துங்க. இதை கேட்கிற பார்க்கிற யாராக இருந்தாலும் இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொருக்கும் கத்த நீங்கள் நிறைவேற்றி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதித்தர வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீ வாக்கு தத்தத்தை உண்மையுள்ள தேவன், நீ வாக்கு மாறாத தேவன், நீ வாக்கு தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு நீங்கள் சொன்ன நல்வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் போல நீ கொடுக்கிற இந்த நல் வாக்கு தத்தத்தை ஆண்டவரே கத்து எங்களுக்கு ஒவ்வொருக்கும் நிறைவேற்றி, ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி, ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு இமை பொழுதும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைகளுக்காக சோதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 2022 வருஷத்தினுடைய இந்த ஏப்ரல் மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபையாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திருக்க தரிசன வாக்குத்தத்தார் அசனம் யோவான் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால் விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? இங்கே நாத்தான்வேல் என்ற ஒரு மனிதனோடு ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம். அவன் காரியங்களை கத்தர் விலக்கி காண்பித்த போது அப்போது அவன் விசுவாசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் சொன்னதுனால நீ விசுவாசிக்கிறாய், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன் என்றால் நீ இதிலும் பெரிதானவைகளை காணும்படி நான் உனக்கு கிருபை செய்வேன், நான் இதிலும் பெரிதான காணும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனோட பேசுகிறத பார்க்கிறான். அதே போல இந்த காலை வேளையிலும் தேவன் உம்மோடு பேசுகிற என்னவென்றால் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மே மனிதர்களிலிருந்து ஏப்ரல் மாதத்தில் கத்த நம்முடைய வாழ்க்கையில் பெரிதானவைகளை காணும்படி ஆண்டவர் நமக்கு ஆண்டவரை கிருபை இந்த மாதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம் செய்கிற பெரிதான காரியங்களை இந்த மாதத்தில் நாம் காணும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் பெரிதானவைகளை காண செய்கிறவராய் கர்த்தர் நம்மோடு இருந்து ஆண்டவனை வாழ்க்கையில் என்ன இந்த மாதத்தில் எந்த பாதையின் வழியாக நாம் கடந்து போனாலும் நாம் பெரிதானவைகள் காண செய்கிற தெய்வன், நிச்சயமாக நாம் பெரிதான காணும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசிக்கும் போது, நான் நம்பும் போது, அதை குறித்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த பெரிதான காரியங்களை நம்மால் காண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் செய்கிற எல்லா சூழ்நிலை நமக்கு செய்கிற பெரிதான காரியங்களை ஆண்டவனை காணும்படி ஆண்டவர் செய்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வேறு 3 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவர் எதிலெல்லாம் ஆண்டவனுக்கு பெரிதானவைகளை
71 சங்கீதம் 19 வசனம் பார்க்கிறோம் தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீ செய்தி தேவனே உமக்கு நிகரானவர் யார் பார்க்க பெரிதானவைகளை செய்கிறவர் பெரிதானவைகளை என்று சொல்லும் போது நம்முடைய நமக்கு சிந்தை நம் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அப்படிப்பட்ட பெரிதான காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம் கிரகிக்க முடியாத நம்ம யூகித்து கொள்ள முடியாத காரியங்கள் தான் பெரிய காரியங்கள் அது மாத்திரமல்ல நமக்கு சக்திக்கு மேலாக நம் தகுதிக்கு மிஞ்சின காரியங்களை கத்த இந்த மாதத்துல நமக்காக செய்ய போகிறார் அல்லேலூயா அதுதான் பெரிதான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நாம் நினைத்து பாராத அளவுக்கு கத்தர் இப்படியும் செய்வாரா என்று நாமே நினைக்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு கத்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்ய போகிறார் அல்லேலூயா அதுதான் பெரியதான காரியம் பெரிய காரியங்கள் தேவன் நம்ம இந்த காரியங்களை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அதை நம்பும் போது நான் நிச்சயமாய் கத்தர் செய்கிற இந்த பெரிதான காரியங்கள் இந்த பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் யோவேல் 2:21 அதை நாம் பார்க்கிறோம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்குறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் மகிழ்ந்து களிக்குற வேண்டும் ஒருவேளை நம்ம போகிற என்ன நெருக்கங்கள் உபத்த கஷ்டங்கள் காணப்பட்டாலும் நான் மகிழ்ந்து களிக்குற வேணும் எதற்கென்றால் கத்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அல்லேலூயா என் வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கத்தர் பெரிய காரியங்களை காணும்படி அவர் என் வாழ்க்கையை செய்ய போகிறார் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என் அந்த விசுவாச நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அல்லேலூயா யோபு 9:10 அதான் சொல்லுகிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார் அல்லேலூயா நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது நாம் நிதானிக்க முடியாத அளவுக்கு கத்த நம்முடைய காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட நன்மைகள் அப்படிப்பட்ட மேன்மைகள் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை கத்த நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்ம வேலை ஸ்தலங்களிலே நம்ம தொழில்களிலே நம்முடைய செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைகளுடைய படிப்பில் தேவன் இப்படிப்பட்ட பெரிதான காரியங்களை கத்தர் நமக்காக வைத்திருக்கிறார் அதை காணும்படி இந்த மாதத்தில் கத்தர் செய்ய போகிறார் அல்லேலூயா 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 யோபு 37:5 சொல்லுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிற தேவன் அல்லேலூயா அல்லேலூயா அதனால் நம்மளை விசுவாசிக்கும் போது நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு கத்தர் நமக்கென்று பெரிய காரியங்களை அவர் செய்கிறதே பெரிதானவைகளை அவர் நமக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லேலூயா ஒரு நாளும் தேவன் நம்மை அவர் கைவிடுகிறவர் அல்லவே அல்ல அல்லேலூயா அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் அல்லேலூயா இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை என்று சொன்னவர் அவனை நிமிர பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அவனை நிரப்புவேன்னு சொன்ன தேவன் அவனை நிர்ணயத்திற்க பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அவனை நியமித்திருக்க பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அவனை நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொன்ன தேவன் நம்மை ஒருபோது அண்டை வெட்கப்படவே விட மாட்டாரு நமக்காக பெரிதான் பெரிதானவைகளை அவர் செய்கிற தேவன் அல்லேலூயா பெரிதானவைகளை காண செய்கிற தேவனாய் நம் தேவன் இருக்கிறார் அல்லேலூயா அதனால நம்முடைய மகிழ்ந்து களிகள் நம்ம சந்தோஷப்பட்டு நாம் களி கூற வேண்டும் இந்த மாத கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார் 126 சங்கீதம் 1:2 வசனங்களிலே
மூன்று வசனங்களை பார்க்கும்போது அந்த வசனம் எப்படியா சொல்கிறேன், சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும்போது சொப்பனை காண்கிற போல் இருந்தோம், அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தம் நிறைந்திருந்தது, அப்போது கத்த இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். ஹலேலூயா ஹலேலூயா. கத்தர் அப்படியாய் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை காணும்படி நம் மாதத்துல ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹலேலூயா ஹலேலூயா. பெரிய பெரிதானவர்களை காண செய்கிற தேவன், பெரிய காரியங்களை காண செய்கிற தேவன், அவன் எந்தெந்த விதங்களிலே அவன் நம்ம காரியங்களை செய்ய போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பெரிதானவர்களை காண செய்ய போகிறார் என்று சொல்லும்போது, முதலாவது நம்பும் காரியத்தில் பெரிதானவைகளை காண செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் கர்த்தரை நம்புகிறோமோ அந்த நம்புகிற காரியத்துல நாம் பெரிதானவைகளை காணும்படி அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லாமே நம் மாதத்துல நம் எந்தெந்த காரியத்துக்காக நாம் கர்த்தரை நம்புகிறோமோ, எதற்காக கர்த்தரை நம்புகிறோமோ, அந்த நம்புகிற காரியத்துல கர்த்தர் நமக்கு பெரிதானவைகளை காணும்படி செய்கிற தேவன். ஹலேலூயா. அதனால ஒரு நாளும் நம்மளுடைய காரியம் நம்முடைய நம்புகிறதை ஒரு நாள் நம்ம விட்டுவிடவே கூடாது. அது என்ன காரியமாக இருந்தாலும், ஒருவேளை நம்ம அதை நான் நம்புகிற காரியம் ஒருவேளை நிறைவேற முடியாத அளவு கூட காணப்படலாம், ஆனால் கர்த்தரை நான் நம்பும்போது நாம் எந்த காரியத்துக்காக, எந்த ஆசீர்வாதம், எந்த நன்மைக்காக, எந்த மேன்மைக்காக கர்த்தரை நம்புகிறோமோ, அந்த நம்புகிற காரியத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிதானவர்களை காணும்படி அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வேத வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் போது இந்த வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:20 பார்க்கிறேன், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அதனால நம்ம தேவனை நம்புகிற காரியத்தில் ஒரு நாளும் நான் கைவிடப்பட்டே போக மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில், தேவன் நம்புகிற காரியத்தில் ஒரு நாளும் நம்ம வந்து ஏமாந்து போகவே மாட்டோம். நாம் கர்த்தரை எதற்காக நம்புகிறோமோ, எந்த காரியத்தை கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை நம்புகிறோமோ, அந்த காரியத்திலே நாம் பெரிதானவைகளை காணும்படி அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 125:1 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு நிலைத்திருக்க, அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஒரு நாளும் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் தள்ளாட விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த நம்புகிறதில் கர்த்தர் நமக்கு பெரிதானவைகளை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கலாம். 32:10 சொல்லுகிற, கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது தேவன் தன்னுடைய கிருபையினால நம்ம என்ன செய்கிறாரு, நம்ம மூடி மறைக்கிற கிருபையை சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:26 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:26 கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். அல்லேலூயா. நம் கர்த்தரை நம்பும் போது தேவன் ஒரு நாள் நம்மளை கால்களை சிக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நம்ம சிக்கிக்கொள்ள விடவே மாட்டார். அல்லேலூயா. சில வேளையில் சில காரியங்களில் சிக்கிக்கொண்டு அதுலேருந்து வெளியே வர முடியாது நம்ம எவ்வளோ தவிக்கிறோம் பாருங்க. ஆனால் கர்த்தரை நம்பும் போது அவன் நம்புவதில், அந்த நம்புகிற காரியத்தில் ஆண்டவரை பெரிதானவைகளை அவன் நம்மை காணும்படி செய்கிற
தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா 9:12 பார்க்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. அப்படியாக நம் கர்த்தரை நம்பும் போது, அவர் நம்புவதிலே நம்பும் காரியத்தில் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்ம மறக்கவும் மாட்டார், ஒரு நாள் தேவன் நம்மை அப்படியே விடவும் மாட்டார். அவர் எந்த காரியம் எந்த ஆசீர்வாதம் நம்பு அந்த நம்பும் காரியத்தில் நம் பெரிதானவளை காணும்படி அவர் செய்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் உதாரணத்துக்கு வேதத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பினால அந்த நம்புகிற அந்த நம்பும் காரியத்தில் கர்த்தர் அவன் பெரிதானவைகளை காண செய்தார் என்று சொல்லி இந்த வேத சம்பவத்தில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் லூக்கா எட்டாம் அதிகாரம் 49:56 56 வரைக்கும் பார்க்கும்போது அங்கே எவ்ரியை குறித்து பார்க்குறோம், எவ்ரி என்ற ஜப ஆலய தலைவனை குறித்து பார்க்குறோம். அவன் கர்த்தரை நம்பின அந்த காரியத்தில் கர்த்தர் அவனை கைவிடலை. அவன் வாழ்க்கையில் பார்க்கிற அவன் நம்பும் காரியத்தை நம்பின காரியத்தில் அவன் பெரிதானவைகளை காணும்படி செய்தார் என்பதை இந்த வேத சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் 41:42 பார்க்கும்போது இந்த எவரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த அவனுடைய மகள் மரண அவஸ்தப்பட நீ வந்து அவளை குணமாக்க வேண்டும், அவன் மேலே கையை வைத்து அவள் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறத பார்க்கிறோம். அவன் அழைத்தது நிமித்த அவனோடு வருகிறார். நடுவில் ஒரு காரியம் நடக்கிறதுனால அதனுடைய தாமத நிமித்தம் இப்போ என்ன நடக்கிறது என்றால், அந்த லூக்கா 8:49 பார்க்கிறோம், அது தாமதத்தின் நிமித்தம் இப்போ அந்த மகள் மரித்து போகிறார். இந்த வீட்டிலேருந்து வந்து சொல்கிறாங்க, போதுகிற என்ன செய்யாத, வருத்தப்படுத்தாத, உன் மகள் மரித்து போனாள் என்று செய்தி அவங்க வீட்டிலேருந்து வருது. இப்போ அதை கேட்ட இப்போ ரெண்டு பேரும் கேட்குறாங்க, யார் கேட்குறாங்க, இயேசுவும் கேட்குறாரு, எவரும் கேட்குறாரு கேட்குறான். இப்போது ஆண்டவர் கேட்டபோது அந்த எவரை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்களேன், ஏன் 50 இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்போது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றான். 51 சொல்லுகிறது, அவள் வீட்டில் வந்தபோது அவன் எவரு கேட்கிறான், உன் மகள் மரித்து போனாள் என்று சொல்லிட்டு இப்போ எதற்காக வேற அழைத்தேனோ, இப்போ அந்த காரியம் இப்போ நிறைவேறாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் இங்கே அவன் சொன்ன வார்த்தையை இவன் நம்புகிறத பார்க்கணும். நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்ற அவள் சொன்ன வார்த்தையை இவன் நம்புகிறத இங்கே நம்மளால் பார்க்க, மகள் மரித்து போனால் இனிமேல் எதை விசுவாசிக்கிறது, இனிமேல் இவரை நம்பி என்ன பிரயோஜனம், அது போல சூழ்நிலாம் இருக்கு. ஆனாலும் கூட இங்க பார்க்கிறான், வீட்டிலேருந்து வந்து சொன்ன அந்த வார்த்தையை காட்டிலும் அவன் யாரை அழைத்து கொண்டு வந்தானோ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேலே அவர் மேலே அவன் நம்பிக்கை வைக்கிறதை நம்மளால் பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதற்காக அழைத்தனோ, நான் அழைத்த அவரும் வந்தார், அவர் நிச்சயமாக நான் அவரை நான் எதற்காக அழைத்த அந்த காரியத்தை எனக்காக செய்வார். சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எதற்காக அழைத்த அவர் அந்த காரியத்தை எனக்காக செய்வார் என்று அவன் அவரை நம்புகிறத இங்க நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நம்பும் காரியத்தில்
கர்த்தர் அவனுக்கு பெரிதானவைகளை காணும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மாதத்துல நாம் நம்பும் காரியத்தில் கர்த்தர் நமக்கு பெரிதானவைகளை காணும்படி ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒன்னே ஒன்னு, எனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் மேல நாம் நம்பும் போது, அவர் வார்த்தை மேல நம்பும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிதானவர்களை காணும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. நான் பார்க்க இந்த எவரி பார்க்க சூழ்நிலை மேல நம்பிக்கை வைக்கல, அவன் ஆண்டவரா இயேசு மேல நம்பிக்கை வச்சான். அல்லேலூயா. அவர் வார்த்தை மேல நம்பிக்கை வைத்தான், சொன்ன வார்த்தையின் மேல அவன் நம்பிக்கை வைக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் பார்க்கிறோம் அவன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிதானவைகளை செய்தார் என்று சொல்லி இந்த வேத சம்பவத்தை பார்க்கிறோம். பாருங்களேன், அவர் வீட்டுக்கு போகிறாரு, வீட்டுக்கு போன அங்க பார்க்கிறோம் அவன் அவன் எதற்காக அழைத்து கொண்ட மரண அவசப்படுகிற தன் மகளை சுகப்படுத்த வேண்டும் தான் அவனை அழைத்து கொண்டு வந்தான். ஆனா அவன் வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்தார். அலையில என்ன, மரித்து போன மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிதானவைகளை ஆண்டவனுங்க செய்கிற தேவன். ஒரு நாளும் நம் தேவனை நம்புகிறதுல ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதற்காக நம்புகிறனோ அந்த நாம் நம்பும் காரியத்தில் கர்த்தர் எனக்கு பெரிதான காரியங்களை நான் காணும்படி செய்வார், அதை எனக்கு தருவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், பார்க்கும்போது என்ன பேர், ஒரு வேளை நாம் சூழ்நிலை பார்க்கும்போது இந்த மேலோட்டமாக பார்க்கும்போது மரித்த மகள் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லிதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆனால் அது மறைந்திருக்கிற சில காரியங்கள் என்னவென்றால், கர்த்தாவனுக்கு பெரிதான காரியங்களை செய்த என்னவென்றால், இருளை வெளிச்சமாக்கினான். அந்த வீடு இப்போ அவன் குடும்பம் இருள காணப்படுது, அவன் வீடு இருள காணப்படும், அவன் சுற்றில இருள் காணப்படுகிறது. என்ன, அவளுக்கு இருக்க ஒரே குமாரித்து மரித்து போனான். இப்ப அவன வாழ்க்கையில இருள், அவன் வீட்டில இருள், அவன் குடும்பத்துல இருள், அவன் சுற்றி இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையிலும் இருள் காணப்படுகிறத பார்க்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனுக்கு பெரிதானவைகளை செய்தார். என்னவென்றால், அவன் இருளை வெளிச்சமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அவன் இருளை வெளிச்சம், இருளை அந்த 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 இடத்துல அந்த குடும்பத்துல இருக்கிற இருள் வெளிச்சமாக முடியாதபடி சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு பெரிதானவைகளை செய்தார். அல்லேலூயா. அவன் பெரிதானவைகளை காணும்படி அவன் வாழ்க்கையை செய்கிற பாருக்க, அவன் வாழ்க்கையில் நீங்க முடியாத, நீக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு இருளான குடும்பத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தர் அவனுக்கு பெரிதானவைகளை செய்கிற பார்க்கிறோம். அவன் இருளை கர்த்தர் இங்கே வெளிச்சமாக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அவன் வாழ்க்கையில் இடிந்ததை ஆண்டவர் கட்டுகிறத பார்க்கணும். இப்ப அவன் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் இடிந்து இருக்கு, மகள் மரித்து போனா, குடும்பமே ஒரு இடிந்து போன நிலைமையில் இருக்கு, குடும்ப சூழ்நிலை எல்லாம் இடிந்து போன ஒரு நிலைமையில் இருக்கு. சில வேளையில குடும்பத்துல நெருங்கினவர்கள், மிகுந்த பாசம் உள்ளவர்கள், நல்ல நம்பிக்கை கூறியவர்கள் இறக்கும் போது என்ன செய்யும், என்ன என்ன சொல்றாங்க, என் வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அந்த எவருடைய ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கு, எல்லாம் வந்து வீட்டில் பார்க்கும்போது இடிந்து போன நிலைமை தான். ஆனால் கர்த்தரவனுக்கு பெரிதானவைகளை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. என்ன, அந்த இடிந்து போனதை கர்த்தர் கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்பும் காரியத்தில் கர்த்தர் அவனுக்கு பெரிதானவைகளை காணும்படி செய்கிறத இங்கே நம்மளை பார்க்க முடியும். ஆனால் பார்க்கும்போது அது இடிந்து போன காரியங்கள் கட்ட முடியாத நிலைமை தான் இருக்கு. பாருங்க, இடிந்து போன காரியங்கள் மறுபடியும் கட்டி எடும்ப முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் அவனுக்கு பெரிதானவர்களை காணும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் இறந்து போனதை பெற்றுக்கொண்டு, இழந்து போனதை ஆண்டவர் கொடுக்கிறதை இங்கே நம்மளால் பார்க்கும்.
இருளை வெளிச்சமாக்கினார், இடிந்ததை கட்டினார், இழந்து போனதை கொடுத்தார். இதெல்லாம் கர்த்தர் இந்த பெரிதானவைகளை கர்த்தர் செய்வதற்கு அவர் செய்த காரியம் என்னவென்றால் தடைகளை நீக்கி இந்த இருள் வெளிச்சமாக முடியாதபடி, இந்த இடிந்த காரியங்கள் கட்ட முடியாதபடி, இந்த இழந்து போனதெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள சில தடைகள் அங்கே இருந்தது. அந்த வீட்டில் பாருங்க, அந்த தடைகளை கத்த இங்க அந்த தடைகளை நீக்குகிறதை இங்க நம்மளால பார்க்க முடியும். அந்த அந்த வீட்டுல மரணம் ஒரு தடையா இருக்கு பாருங்க. இந்த மகள் மறுபடியும் ஜீவன் பெற்றுக்கொள்ளாத முடியாதபடிக்கு மரணம் அங்க தடையா இருக்கிறது. தேவையில்லாத காரியங்கள், பிரோஜனமற்ற காரியங்கள் அங்க தடையா இருக்கிறது. நமது வேதத்துல நான் உள்ள ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், கர்த்தர் தடைகளெல்லாம் நீக்கி அந்த பெரிதானவைகளை இங்க செய்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதே தடைகளை நீக்கினா தாழ்ப்பாளர்களை முறித்து போட்டான். வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில இந்த வெளிச்சமாக முடியாத தாழ்பால் போல சூழல் இருக்கு. நான் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்களும் கொடுப்பேன்னு சொன்ன தேவர் அங்க தாழ்பாகலாம் முறித்து அந்த ஒளிப்பிடத்தில் அந்த மறைவிடத்தில் இருந்த அந்த மகளுடைய ஜீவனை ஆண்டவர்கள் கொடுக்கிறத பார்க்கிறோம். அலையலூயா, அலையலூயா. அதே அந்த இருளை அந்த வெளிச்சத்தை ஆண்டவர்கள் கொடுக்கிறது இங்க நம்ம தாழ்பாளர்கள்லாம் ஆண்டவர் முறிக்கிறத பார்க்கிறோம் பாருங்க. அது மாத்திரமல்ல, தளர்ந்து போனவைகள்லாம் தலைக்க பண்ணின அங்க எல்லாம் தளர்ந்து போனவர் சூழ்நிலை பாருங்க. அது பார்க்கும் போது அது தலைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. ஆனா கத்த தளர்ந்து போன காரியத்தெல்லாம் அந்த தடைக்கை செய்து அந்த இருளை வெளிச்சமாக்குகிறதையும் இடிந்ததை கட்டுகிறதை இழந்து போகிறத கொடுக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அலையலூயா, அலையலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்பும் காரியத்துல நமக்கு பெரிதானவைகளை காணும்படி ஆண்டவர் செய்கிற தேவன். அலையலூயா, அலையலூயா. அதனால கத்தரை நம்புகிற காலத்துல ஒரு நாளும் நான் சோர்ந்து போவே கூடாது. நம்ம மனுஷனுடைய காரியத்தை நம்புவதை காட்டிலும் நம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, இந்த எவ்வளவு பார்க்கும்போது அவன் தன் வீட்டில் வந்து சொன்ன மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, தன் அழைத்த தேவன் மேல நம்பிக்கை வச்சான். அலையலூயா, அலையலூயா. அது போல நம்ம சூழ்நிலை மேல, நம்ம மனுஷங்களை அல்ல, நம்ம அழைத்த தேவன் மேல நாம் நம்பிக்கை வைக்கும் போது அதை நம்பும் காரியத்துல கர்த்தர் நமக்கு பெரிதானவைகளை காணும்படி செய்வார். அலையலூயா, அலையலூயா. இது முதல் காரியம். ரெண்டாவதா நாம் பார்க்கும்போது பெரிதானவைகளை காண செய்கிறவர், ஒன்று நம்பும் காரியத்தில் பெரிதானவைகளை காண செய்கிறவர், ரெண்டாவதா நாம் பார்க்கும்போது ஜெபிக்கும் காரியத்தில் பெரிதானவைகளை காண செய்கிறவர். நாம் ஜெபிக்கிற காரியத்தில், ஒருவேளை நம் ஜபம் என்பது அனுதினமும் பண்றோம் ஜபம், ஆனால் சில வேளைகளில நாம் பாரத்தோடு கண்ணீரோடு ஊக்கத்தோடு ஜபிக்கிற ஜபங்கள் இருக்கு பாருங்க. இந்த ஜபங்களுக்கெல்லாம்
அந்த ஜெபிக்கிற அந்த காரியத்தில் சில வேளையில் கர்த்தர் காற்றை செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களுக்கு உறுதியாய் ஜெபம் பண்ண, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுற பாருங்க, உண்மையாய் ஜெபம் பண்ணுற பாருங்க. அந்த ஜெபிக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் பெரிதானவைகளை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஜெபங்களை அவர் கேட்கிற தேவன். எரேமியா 33:3 அதான் சொல்லியிருப்ப, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வேதத்தில் பார்க்க. ஜபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அதே நம்முடைய ஜபிக்கும் காரியத்தில் அவ ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகவே மாட்டார். நம் எதற்காக நம் ஊக்கத்தோடு எந்த காரியத்துக்காக இந்த காரியத்தை கத்த என் வாழ்க்கையில் செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை, கத்த இதை செய்துதான் ஆக வேண்டும் சொல்ல எந்த காரியத்துக்காக நான் ஊக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபிக்கும் காரியத்தில் கத்த நமக்கு பெரிதானவர்களை காண செய்வார். அலையில் நிச்சயமாய் கர்த்த அந்த காரியத்தை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அலையலூயா. வேதமாய் அழகாய் சொல்லுங்க, யோவான் 14:14 நாம் பார்க்கிறோம் பாருங்களேன், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று வேதம் சொல்லு. நாம எதைக்காக நமக்கு செய்கிற தேவன். மத்தேயு 21:22 நாம் பார்க்கிறோம், நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தை எவையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர்கள் என்று. நம்ம ஜெபிக்கிற காரியத்துல ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் ஜெபத்தைக்கு மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அலையலூயா, அலையலூயா சொல்லாமே. அவர் ஜெபத்தை கேட்க, அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். நிச்சயமா நம்ம ஜெபிக்கும் காரியத்தில் ஆண்டவனுக்கு பெரிதானவைகளை அவர் காண செய்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால ஒரு நாளும் நாம் ஜெபிக்கிற ஜபங்களில் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது, ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அந்த ஜபத்தை விடக்கூடாது. என ஜபத்தை கேட்கிறவ நிச்சயமா இந்த ஜெபிக்கிற இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு பெரிதானவைகளை நான் காணும்படி செய்கிற தேவன், பெரிதான காரியங்களை, பெரிய காரியங்களை எனக்காக செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அலையலூயா, அலையலூயா, அலையலு. நிச்சயமா இந்த மாதத்தில் ஒரு சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பெரிதான காரியங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். அலையலூயா. சில நீண்ட நாள் ஜபங்கள், சில ஜபத்துக்கு வர முடியாத, ஜபத்துக்கு பதில் வராத சில ஜபங்கள், எதை குறித்து இந்த ஜப இந்த காரியத்தை எவ்வளோ நான் ஜெபித்து இருக்கிறேன் ஆனால் இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல, இன்னும் பதில் வரல, இதற்காக நீண்ட நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இது இன்னும் பதிவு சொல்லி எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் இருக்கிறீங்களோ கத்தர் அந்த ஜபங்களுக்கு இந்த நான் மாதத்தில் ஆண்டவங்களுக்கு பதில் தரப்போகிறார். அலையலூயா, அலைய. அதில் பெரிதானவைகளை உங்களுக்கு காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அலையலூயா, அலையலூயா சொல்லாமே, அலையலூயா. அதனால் நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கு நிச்சயமாக கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா ஜபத்துக்கும் பதில் தந்து ஆசீர்வதிக்கிறவர். அதனால் நீங்கள் பெரிதானவைகளை அவர் செய்கிறவர். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது உங்கள் தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், உங்கள் வியாபாரங்களாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், காவிக்குரிய காரியங்களுக்காக இருக்க, எந்த காரியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறீங்களோ, நீ விடாமல் இடைவிடாமல் ஜெபிக்க சோர்ந்து போக ஜெபிக்கிறீங்களோ, அதிலே உங்களுக்கு பெரிதானங்களை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் மார்க்கு 10:10 நீங்கள் வாசித்து பார்க்க, அங்கே ஒரு மனுஷன் ஏறெடுக்கிற ஒரு ஜபத்தை குறித்து அங்கே நம்மளால் பார்க்க முடியும். தெரிந்த ஒரு சம்பவம் தான். நீங்கள் மார்க்கு 10:46-52 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே பர்த்திமே என்ற ஒரு மனுஷனை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷன் அங்கே ஜபத்தை ஏறெடுக்கிறத பார்க்குறோம் பாரு. அவன் ரோட்டோரமாக உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்ட ஒரு மனுஷன். அவன் ஒரு நாளிலே அவன் எங்கே பிச்சை எடுக்கிறானோ
அந்த வழியாக ஆண்டவராய் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை நோக்கி இங்க ஜெபிக்கிறத இங்க நம்மால பார்க்க முடியும். ஜெபிக்கிறத இங்க நம்மள பார்க்க முடியும். இங்க 47 48 வசனத்துல பார்க்கிறோம், அவர் நசனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். 48 அவன் பேசாதிருக்க அநேகர் அவனை அதட்டினார்கள், அவனோ தாவீதின் குமாரனுக்கு இறங்கும் என்று முன்னிடம் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பார், அதிகமாய் கூப்பிட்டான், ஊக்கமாய் கூப்பிடுறான், உறுதியாய் கூப்பிடுகிறான், எல்லாரும் அதற்றாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்யறான், அவன் விடாமல் அவன் என்ன செய்யறான், அவரை நோக்கி கூப்பிடுகிறத இங்க நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கும் காரியத்துல கர்த்தர் அவனுக்கு பெரிதானவைகளை செய்தார். அல்லேலூயா, பெரிதான காரியங்களை அவன் காணும்படி செய்கிறன பார்க்கணும் பாருங்க. ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்கிறாரு, நின்று அவனை அழைத்து வர சொல்றாரு. சொன்ன உடனே அவன் வரான். 51 ஆண்டை பார்த்து அவனை கேட்கிற இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று. எல்லாம் தெரியும், எதுக்காக கூப்பிடறான்னு தெரியும். ஆனாலும் அவன் கேட்கிறாரு பாருங்க, நாம அந்தான்னு சொல்லியிருப்போம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன கேள்வி கேட்குறீங்க, ஆண்டவர் எனக்கு எதைக்காக கூப்பிட்றேன், என்னையே கேட்குறீங்களே, எனக்கு என்ன தேவைன்னு தெரியும் இல்லை. சில வேலை அப்படிதான் சொல்கிறோம் பாருங்களேன், எனக்கு என்ன தேவைன்னு எல்லாம் தெரியும், ஆனாலும் எனக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, ஜெபம் பண்ண வேணும்னு சொல்கிறீங்களே, அப்படிதான் சில வேலை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஆனால் அவன் சொல்கிறான், அவன் அதெல்லாம் சொல்லலை. இப்போ அவனுடைய நோக்கமே அவன் கூப்பிட்ட ஜபத்துக்கு பதில் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்க நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னபோது 52 பார்க்கிறேன், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் அவனை ரட்சித்தது என்ற உடனே அவன் பார்வை அடைந்த வழியிலே இயேசுக்கு பின்னே சென்றான். ஹல்லேலூயா. அவனுக்கு பெரிதானவைகளை ஆண்டவர் காண செய்கிறப்போ, அது வரைக்கும் அவனுக்கு கண்ணு தெரியல, பார்வையற்றவனா இருக்கிறான். ஒருவேளை பிறவிக்கு பிறவில இருந்தே அவன் பார்வை இல்லாதவனாக்க எத்தனை வயசு இருப்பன்னு தெரியல. ஆனால் இத்தனை வருஷங்களாக அவன் வாழ்க்கையில கிடைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு இங்க செய்கிறத பார்க்கிற என்ன, அவன் பார்வை அடும்படியா, அவன் பார்க்கும்படியா, ஆண்டவன் அவனுக்கு பெரிதான காரியங்களை இங்க அவன் காணும்படி இங்க செய்கிறத பார்க்கிறான். ஏனென்றா ஜெபிக்கும் காரியத்துல ஆண்ட ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. அவரை நோக்கி ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் நமக்கு பதில் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாம் ஏறெடுக்க எந்த ஜெபத்துக்கும் பதில் இல்லைன்னு வரவே வர, கர்த்தர் நமக்கு பதில் வைத்திருக்கிறார், ஆசீர்வாத நன்மைகளை வைத்திருக்கிறார். நாம் அதற்காக ஊக்கத்தோடு ஜெபிக்க, விடாமல் ஜெபிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபிக்கும் போது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது கர்த்தர் தருகிற அந்த பதில் நம்மளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த பெரிதானவைகளை, இந்த பெரிய காரியங்களை காணும்படி கர்த்தர் செய்கிற பார்க்கிறோம். அவன் கனவை கூட நினைச்சிருக்க மாட்டான், அவனை தூங்கி எழுங்கும் போது கூட நினச்சிருக்க மாட்டான், இன்னைக்கு நான் பார்வடைய போகிறேன், அவன் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டான். சில வேலைகள் இந்த மாதத்தில் கர்த்தர் இது போல் அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. நீங்கள் காலையில் கூட நினைக்க மாட்டேங்க, இது போல் ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்ய போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை எழும்பும் போதே ஒரு வேளை பிரச்சனை போராட்டம் ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் இந்த பர்த்தியுமே போல கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நன்மை இந்த நான் இந்த மாதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் அதை பெற்றுக்கொள்வேன்னு கூட நினைச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்காக தரப்போகிறார். அல்லேலூயா. பெரிதானவைகளை காணும்படி செய்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்திருக்கும் போது
எப்படி எழுந்துங்க, இந்த நாளில கத்தே எனக்கு பெரிதானவர்களை காணும்படி செய்ய போகிறா, நான் பெரிய காரியங்களை செய்ய காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறா. ஆனால் விசுவாசத்தோடு நம்ம எழுந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படிலாம் இல்லாதபடி, ஒரு சூழ்நிலையோ ஒருவேளை அப்படிதான் இருக்கலாம், ஆனா நான் என்னுடைய சிந்தையின் மனம் எப்படி இருக்கணும் என்றா, கத்தர் இன்றைக்கு நான் பெரிதானவைகளை காணும்படி செய்ய போகிறார் என்ற அந்த ஒரு சிந்தையோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே வேலைக்கு போகும்போது, நீங்கள் வியாபாரங்களுக்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது அதே சிந்தையோடு போங்க. கத்தர் இந்த நாளில் எனக்கு பெரிதானவர்களை காணும்படி செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைங்களோட படிப்பில், நீங்கள் ஸ்கூல் போகும்போது நீங்கள் போக வேண்டும், கத்தர் எனக்கு பெரிதானவர்களை காணும்படி செய்ய போகிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனோம், உங்கள் காரியங்களுக்காக நீங்கள் எங்கே போனாலும் கத்தர் நான் எனக்கு பெரிதானவர்களை காணும்படி செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தை ோடு நாம் போக வேண்டும். அல்லேலூயா. போகும் நிச்சயமாய் அந்த காரியங்களை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பக்தியைக்கும் பார்க்கும்போது அவன் கனவுல கூட நினைச்சுக்க மாட்டான், இன்றைக்கு நான் இந்த உலகத்தை பார்க்க போறேன், எனக்கு நான் பார்வை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி. ஆனால் கத்தர் அவன் நினைப்பதற்கும் அவன் வேண்டிக் கொள்வதற்கும் பெரிதான காரியங்களை அவன் காணும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்க்க பெரிதான காரியம் என்ன, அந்த ஒருவேளை நம்ம மேலோட்டம் பார்க்கும்போது அவன் கண் பார்வை தெரிஞ்சு அவன் பார்வை அடைந்தான் என்று ஒருவேளை நம்ம அந்த காரியங்களை பார்க்க முடியாது. உள்ளான பார்க்கும்போது கத்தர் அவனுக்கு பெரிதானவைகளை செய்தார். என்ன, சாம்பலை சிங்காரமாக்கின, அவன் வாழ்க்கை சாம்பலை போல இருக்குது. சாம்பலை என்ன செய்வாங்க, வீதியில விசிறி அடிப்பாங்க பாருங்க, அது எந்த ஒரு மதிப்பும் இருக்காது அதுக்கு. அது போலதான் அவன் வாழ்க்கை, அந்த ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்து அவன் வாழ்க்கை ஒரு சாம்பலை போலதான் இருக்கு. அப்படி இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது எல்லாம் அவனை அதட்டுறாங்க பாருங்க. நட ஒருத்தன் கூப்பிடுறான, கூட்டிக் கொண்டு போய் அவர் அற்புதம் செய்யலன்னு தெரியும், இப்போ எதற்காக கூப்பிட்றேன்னு தெரியல, அதனால அவன் வந்து என்ன செய்யலாம், உதவி செய்து அவர்கிட்ட போய் கூட்டிக்கொண்டு போய் விடலாம், அல்லது அவர்கிட்ட போய் சொல்லலாம், இது போல ஒரு மனுஷன் அவனை கூப்பிட்றான்ண்டவர். அது போல ரெண்டுமே செய்யலை. அதுக்கு அவன் என்ன செய்தாங்க, அவனை அதட்டான், பேசாத அமைதியாளர் அதட்டுறாங்க வர. ஏனண்டா, அவன் வாழ்க்கை ஒரு சாம்பலை போல இருந்து, சாம்பல் எதற்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, எதுக்கு ஒரு மதிப்பற்ற ஒரு நிலைமையில தான் அந்த சாம்பல். அது போலதான் அவன் வாழ்க்கை இருக்கு. கத்தர் அவன் வாழ்க்கையில பெரிதானதைகளை செய்தார். என்னவென்றா, சாம்பலை சிங்காரமாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. எந்த ஜனங்களை அவன் அதட்டினார்களோ அதே ஜனத்தோடு அவன் அற்புதமாய் அதிசயமாய் இயேசுவை பின்பற்றுகிறத இங்க நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவின் அற்புதத்தை பார்த்து போனாங்க, அவனை இவனும் இயேசுவின் அற்புதமாயத்தோடு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சாம்பலை கத்த சிங்காரமாய் மாற்றுகிறது இங்க நம்மால பார்க்க. நாம் ஜெபிக்கும் காரியத்துல கத்தளவை பெரிதானவைகளை செய்கிற தெய்வம் என்னவென்றா, சாம்பலை சிங்காரம் மாற்றுகிற தெய்வம். ஒருவேளை சாம்பலை போல என் சூழ்நிலை வரை இருக்கலாம், என் காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை அது போல இருக்கலாம், ஆனால் நான் ஜெபிக்கும் காரியத்துல கத்தர் எனக்கு பெரிதானவைகளை அவர் செய்ய போகிறார். என்னவென்றா, என் வாழ்க்கையில இருக்கிற சாம்பலை எல்லாம் ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இதெல்லாம் பிரயோஜனமற்றதாக இருக்குது என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம், அல்ல மற்றவர்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஆனால் கத்த அதே காரியத்தை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திர பெரிதான காரியங்களை செய்தால் பாழானதை பயிர் நிலமாக்கி, வாழ்க்கை பாழாக கிடக்குது, ரோட்டோரத்தை உட்கார்ந்து பிச்சை கட்டு, அவன் வாழ்க்கை பாழாக கிடக்குது. ஆனால் கத்த அவன் ஜெபித்த காரியத்தில் அவனுக்கு பெரிதானவர்களை காணும்படி செய்தார். என்னவென்று, அவன் பாழாயிருந்த அவன் வாழ்க்கையை கத்தர் பயிர் நிலமாய் மாற்றினார். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில்
இதெல்லாம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி வேதனைப்படுகிறார். கர்த்தர் அதெல்லாம் பயிரினமாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் அப்படியாக கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வேளை என் வாழ்க்கையில் எதெல்லாம் பாழாய், இந்த காரியம் பாழாக இருக்கு, என் குடும்பம் பாழாக இருக்கு, என் பிள்ளைகள் வாழ்க்கை பாழாக இருக்கு, என் வியாபாரம் தொழில்கள் பாழாய் கிட, இது நிமித்தம் பாழாய் கிடக்கிறது என்று ஒரு வேளை நான் சொல்வோமானால், கர்த்தர் பெரிதான காரியங்களை கர்த்தர் நம்ம காணும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. என்னவென்றால் என் வாழ்க்கையில் இருக்க பாழாய் கிடக்கிறதெல்லாம் கர்த்தர் பயிர் நிலமா மாற்ற போகிறார். அல்லேலூயா. பார்க்கிறோம் வாழ்க்கை பாழா கிடந்தது, ஆண்டவர் பயிர் நிலமாய் இங்க மாற்றுவது இங்க நம்மளை பார்க்கறது போல. என்னுடைய வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட பெரிதான காரியங்களை செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, வறண்டதை நீரூற்றாக்கி, வாழ்க்கை வறண்டு போனதா இருக்கு, வாழ்க்கை வறண்டு போனதா இருக்கு. அவன் எத்தனையோ வருஷமா பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான், ஆனா அவனுக்கு அதுல என்ன இல்லை, அவன் 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 எடுக்கிற அந்த பிச்சையில் அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு சமாதானம் இல்லை பாரு, அவனுக்கு சந்தோஷம் இல்லைப்பா. கேட்டா எல்லா ஜனம் காசு கொடுக்குறாங்க, அதனால இப்படியே அவன் பொசிஷன் போனான் அப்படின்னு ஒன்று இல்லை பாரு. அவன் வாழ்க்கை கத்த அவன் வறண்டு போன ஒரு வாழ்க்கை, எல்லாம் வறண்டு போனதா இருக்கு. எவ்வளவுதான் அவன் காசுக்கு சேர்த்தாலும் அவன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவன் வாழ்க்கை சந்தோ வறண்டு போயிருக்க அவன் வாழ்க்கை. ஆனா அவன் ஜெபித்த காரியத்துல கர்த்தர் வறண்டு போனத ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்து, எத்தனையோ வருஷம் நான் கண்ணு தெரியாத, இப்போ நான் எனக்கு நான் எல்லா காரியத்தையும் பார்க்கறேன். ஒருவேளை என் வாழ்க்கை வறண்டு போய் காணப்படுகிறது, இவ்வளோ பிரயாசப்படுற எவ்வளோ காரியம் முயற்சி ஆனாலும் இந்த காரியம் வறண்டு போயிருக்கேன், சூழ்நிலை வறண்டு போயிருக்கேன், என் குடும்பம் வறண்டு போயிருக்கேன் என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் நான் ஜெபிக்கும் காரியத்தில் கர்த்தர் நமக்கு பெரிதானவர்களை காணும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்டு போனது எல்லாம் நீரூற்றாய் மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், இந்த வசனத்தின்படி நம் வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் நீரூற்றாய் மாற்றுகிறவர். இந்த பர்த்திமே குரலை வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் ஜெபித்த காரியத்தில் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பெரிதானவர்களை செய்தார், அவன் சாம்பலை சிங்காரம் ஆக்கினார், அவன் பாழாதன அந்த பயிர் நிலமாய் மாற்றினார், வறண்டு போனத நீரூற்றாய் இங்க மாற்றுகிறத பார்க்கிறார். அதற்கு அவர் பார்க்கிறோம், அதற்கு அவர் வழியானார். அவனுக்கு இதெல்லாம் செய்வதற்கு அவரே அவனுக்கு வழியாய் மாறுகிறதை இங்க நம்மால பார்க்க முடியும். அவன் வறண்டு அவன் வாழ்க்கையில சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவதற்கு, வாழாத பயிர் நிலமாய் மாற்றுவதற்கு, அவன் வாழ்க்கை வறண்டு போன நீரூற்றாய் மாற்றுவதற்கு தேவனே அவனுக்கு வழியானார், தேவனே அவனுக்கு பாதையானார், தேவனே அவனுக்கு தலைக்கல்லானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதத்தில் ஜெபிக்கிற காரியத்தை பெரிதானங்களை காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். சாம்பலெல்லாம் சிங்காரமாய் மாற்றப் போகிறார், வறண்டு போனதை தான் நீரூற்றாய் மாற்றப் போகிறார், வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிறதா பயிர் நிலமாய் மாற்றப் போகிறார். அதற்கு அவரே வழியாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. அதற்கு அவரே பாதையாய் இருக்க போகிறார், அதற்கு அவரே தலைக்கல்லாய் இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நாம் பெரிதானவைகளை காணும்படி செய்கிற தேவனை வழியாய் இருப்பார், அவர்களுக்கு பாதையாய் இருப்பார், அவரே உங்களுக்கு தலைக்கல்லாய் இருப்பார். அலைக்கல்லாய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இது ரெண்டாவது காரியம். கடைசியா மூன்றாவது ஒரு காரியம் தான் பார்க்க போகிறோம். ஒன்று நாம் நம்பும் காரியத்தை, ரெண்டாவது நாம் ஜெபிக்கும் காரியத்தை, மூன்றாவது நாம் ஒப்புவிக்கும் காரியத்தில் பெரிதானவைகளை செய்கிற தேவன். அல்லேலூயா. நம் எதெல்லாம் கர்த்தரத்தை ஒப்புவி, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க தான் பா செய்யணும்,
ஒப்புவிக்கிறோமோ என்று சொல்லி நாம் எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம அவர்கிட்ட ஒப்புவிக்கிறோமோ எல்லா காரியத்திலும் கர்த்தர் நாம் பெரிதானவைகளை காணும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஒப்புவிக்கும் காரியத்தை ஒரு நாளும் கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. 37:5 பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் காரியத்தை என்ன செய்கிறாரா, அவர் வாய்க்க பண்ணுகிற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரிடத்துல காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது, நாம் வழிகளை ஒப்பு கொடுக்கும் போது, நாம் அவர் வாழ்க்கை குடும்பத்தை வேலை வியாபாரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல நம்ம சாட்டு, அவர் மேல வைக்கிற, அவரிடத்துல கொடுக்கிற எந்த காரியத்திலும் அவர் நம்ம வெக்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நமக்கு செய்கிறவர், அதிலே நாம் பெரிதானவர்களை காணும்படி அவர் நமக்கு செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 16:3 3 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம் செய்கைகளை கர்த்தர் ஒப்புவிக்கும், நம் செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நாம் என்னெல்லாம் செய்ய இருக்கிறோமோ, நாம் எதெல்லாம் செய்ய வேண்டுமோ, அதெல்லாம் நாம் தேவனுடைய கரத்தில், அதெல்லாம் நாம் தேவனிடத்தில் ஒப்பு வைக்கும் போது கர்த்தர் அது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லாமே அது எல்லாம் உறுதிப்படும். நம்மளுடைய செய்கைகள் எல்லாவற்றையும், நம்மளுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நான் செய்ய இருக்கிற ஒருவேளை நமக்கு அனுபவம் இருக்கலாம், ஞானம் இருக்க, எதுவானா இருக்கலாம், ஆனால் நம் கத்தருக்கரத்தில் அவரிடத்துல நம் எல்லா காரியத்தையும் ஒப்பு, சிறு காரியம் பெரிய காரியமோ, உலக காரியமோ, ஆவிக்குரிய காரியம், எது எந்த காரியமாக இருந்தாலும் நாம் அவரிடத்துல நம்ம செய்கைகளை, நம்மளுடைய செயல்களை ஒப்பு கொடுக்கும் போது, அவரிடத்துல கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அவர் உறுதிப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 49:11 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்கள் உயிரோடு காப்பாற்றுவேன், உன் விதவிகள் என்னை நம்புவார்கள். திக்கற்று போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவேன். அப்படின் திக்கற்று போகிற காரியங்கள், இந்த காரியத்துக்கு செய்வதற்கு யாரும் இல்லை, இந்த காரியங்கள் திக்கற்ற ஒரு நிலைமையில் இருக்கு. ஒருவேளை என் காரியங்க, என் குடும்பம், என் வாழ்க்கை திக்கற்ற ஒரு நிலைமையில் இருக்கு என்ன ஒருவேளை இருக்குமானால் நம்ம அதை கத்தர் கையெழுத்துல ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. திக்கற்று போகிற எல்லை எந்த இந்த காரியத்தை செய்வதற்கு ஒருவரும் இல்லை. ஒருவேளை என்ன ஆஃபீஸில் என்னை ப்ரொமோஷனுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை, என் வியாபாரத்தை கை கொடுக்கிறது யாரும் இல்லை, என் தொழிலை முன்னேறத்துக்குள்ள யாரும் இல்லை, என் குடும்பத்தை விசாரணை யாரும், திக்கற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை நினைப்போமானா அதெல்லாவற்றையும் நாம் கத்தரை கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தெய்வன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த திக்கற்ற அந்த ஒப்பு வைக்கும் காரியத்தில் கர்த்தருக்கு பெரிதானவைகளை காணும்படி செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறார். நீங்கள் வேத சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நீங்கள் யோவான் 2:1-11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் அந்த காணாவூர் நடக்கிற ஊரில் நடந்த கல்யாணத்தை குறித்து பார்க்க நல்லா தெரிந்த ஒரு சமுதாயம் பாருங்களேன். ஆனால் அந்த குடும்பம், அந்த கல்யாண வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம தெரியும். அவங்க அந்த கல்யாண வீட்டில் எப்போது திராட்சை ரசம் இல்லை. இப்போ இயேசுவின் தாயார் அவரிடத்துல வந்து சொன்ன போது அவர் சொல்கிறார், ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலைன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா இப்போ என்ன செய்கிறாரு என்றால், 5 யோவான் 2:5 அவருடைய தாய் வேலைக்காரர் கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நம்ம அந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க,
ஆண்டவரை கரத்துல கொடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. அவர் மேல வச்சுட்டு அவர் மேல சாட்டிட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் அவங்க கேட்டு உப்பு கொடுத்தாக்க அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் செம்மையாய் ஆசீர்வாதமாய் செய்வார் என்று அவங்க அந்த அம்மா என்ன செய்தாங்க, அந்த காரியத்தை அவங்ககிட்ட உப்பு அந்த கொடுத்து அவங்க பாட்டு அவங்க வேலை செய்ய போயிட்டாங்க. பார், நம் தேவனை கரத்தில் ஒப்புவிக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு பெரிதானவைகளை செய்வார். அல்லேலூயா. பெரிதானவைகளை காணும்படி செய்வார். தண்ணீரை திராட்சை ரசம் மாத்திராது என்ன செய்தாலும் சரி அவர் செய்வார்னா எல்லாம் பெரிதானவைகளை காணும்படி செய்வார். அல்லேலூயா. அவர் செய்கிற ஒவ்வொன்றும் அது ஆசீர்வாதம் தான். பாருங்க, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாலும் ஆசீர்வாதம் தான். எதை மாற்றினாலும் என்னதான் நமக்கு அது ஆசீர்வாதம் தான். அலையிலூயா, அலையிலூ. அதனால அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த காரியத்தை அவன் மேல வச்சுட்டு அவன் மேல ஒப்பு கொடுத்துட்டு அவன் மட்டும் போயிட்டாங்கப்பா. அது போல நம்முடைய வாழ்க்கையில நம் கர்த்தர் கையில அவருக்கு இடத்துல கொடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதிலே நாம் பெரிதானவைகளை காணும்படி செய்வார். அலையிலூயா, அலையிலூயா. இந்த சம்போனங்கள் நல்லா தெரிந்த ஒரு சம்பவம், என்னை பார்க்கிற வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது. வெறும் தண்ணீர் தான், ஆனா அந்த திராட்சை ரசத்துல என்னெல்லாம் இருக்க வேண்டுமோ அத்தனையும் இங்க இருக்குது. பாரு, நிறம் பார்க்கிறோம், சுவை பார்க்கிறோம், அதுல வாசனை பா, எல்லாம் அந்த வெறும் தண்ணீர்ல இருக்கு. அது போல கத்த நம்முடைய வாழ்க்கை பெரிதானவைகளை செய்யறான். ரெண்டு ரசத்தை ருசி பார்த்தோம்னு சொல்றான். என்ன, திராட்சை ரசத்தினால செய்த ரசத்தையும் தண்ணீர்னால வந்த ரசத்தையும் ருசி பார்த்து சொல்றான். எது நல்லா இருக்குன்னா, தண்ணீர் திராட்சை ரசமா மாற அந்த ரசம் தான் ரொம்ப சுவையா இருக்கு. கர்த்தர் எப்படி பெரித பெரிதானவைகளை காணும்படி இந்த குடும்பத்தை செய்கிறது எங்க நம்மளால பார்க்க முடியும். அலையிலூயா, அலையிலூயா. இங்கெல்லாம் பார்க்கும் போது இங்க வெறும் தண்ணி திராட்சை ரசமாய் மாறினது என்று நம்ம பார்க்க முடியும். ஆனா அது ஆள் அதுல மறைந்திருக்கிற காரியத்தை பார்க்கும் போது கர்த்தர் அவங்க ஒப்புவிக்கும் காரிய பெரிதானவைகளை காணும்படி செய்த என்னவென்றா, அவங்க நெருக்கத்தை விசாலப்படுத்தினார். அலையிலூயா. இப்ப அந்த குடும்பம் ஒரு நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கு. ஆனா அந்த அந்த காரியத்தை கர்த்தரை கரத்தை கொடுத்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு பெரிதானவைகளை செய்தா என்ன, அந்த நெருக்கத்தை விசாலப்படுத்தினார். அலையிலூயா. அந்த நெருக்கம் மாறாத ஒரு நெருக்கம்தான். சில வேளையில வாழ்க்கையில இருக்க நெருக்கம் மாறாத ஒரு நெருக்கம்தான். ஆனா அந்த அந்த காரியத்தை கரத்தை ஒப்பு கொடுக்கும் போது அந்த நெருக்கத்தை அவர் விசாலமாக்குவார். அலையிலூயா, அலையிலூயா. நெருக்கத்தை விசாலம். உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை நீங்க எப்படி எந்த சூழ்நிலை எங்க நெருக்கப்பட்டாலும் எந்த கால நெருக்க நீங்க கத்தரத்து அந்த காலத்தை ஒப்பு கொடுப்பீங்களா, கத்தர் உங்க நெருக்கத்தை விசாலமாக்குவா. இந்த மாதத்துல எந்தெந்த நெருக்கத்தை நான் இதுல நெருக்கப்படுகிறேன், இந்த சூழ்நிலை நெருக்கப்பட இந்த இடத்துல நெருக்கப்படுகிறேன் என்று எதெல்லாம் கத்தருடைய ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த நீங்க ஒப்பு கொடுக்கிற அந்த காரியத்துல கத்தர் உங்க பெரிதானவைகளை செய்வார். அலையிலூயா. பெரிதான காணும்படி குடும்பத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் பலப்படுத்துகிற நிமித்தம் அந்த நெருக்கத்தை அந்த குறைவு நிமித்தம் சில துக்கங்கள், சில கண்ணீர்கள், சில பாரங்கள். ஏன்னா வருவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லாமல் போகுது. ஏன்னா இந்த பாரம் அந்த கவலைகள், நம்ம ஃபங்க்ஷனுக்கு யாருன்னா கூப்பிட்டாக்கா அவங்களுக்கு ஒரு காரியம் இல்லாத போது நம்ம எப்படி இருக்கணும், உங்களுக்கு மனசெல்லாம் பாரமாக என்னடா கூப்பிட்டோம் எங்களுக்கு கூட இல்லாமல் பார்க்கிறோம். கத்தருக்கு பெரிதானவர்களை செய்ய என்னவென்றா, கத்த அவங்க எல்லைகளை பலப்படுத்தினார். அலையிலூயா. அந்த எல்லைக்குள்ள எந்த பாரம் கவலை இல்லாதபடிக்கு கர்த்தர் அவங்க எல்லைகளை உங்க எல்லைகளை ஆண்ட பலப்படுத்துவார். அலையிலூயா. அது உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலங்கள் வியாபாரம் இருக்கலாம், எது உங்க ஆவிக்கிற காரியங்களை உங்க எல்லைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். அலையிலூயா. அலையில் எந்த தீங்கும் தீங்க வராதபடிக்கு உங்க எல்லைகள் பலப்படுத்தப்படும்.
ஒருவேளை உங்களுக்குன்னு சில எல்லைகளை குறித்து வைத்து இருக்கலாம். அந்த எல்லைகளை பலப்படுத்துவார் ஆண்டவர். அலையலூயா. அந்த எல்லைகளுக்குள்ளே யாரும் என்ன செய்ய முடியாது, எந்த தத்துவம் வரவே முடியாது. அலையலூயா. உங்களுக்குன்னு வைத்திருக்க அந்த எல்லைகளை கத்தர் பலப்படுத்துவார். அந்த எல்லையை அந்த எல்லைக்குள்ளே வருவதற்கோ அந்த எல்லையை பங்கு போடுகிறதுக்கோ யாரும் கத்தக்குள்ளே அனுமதிக்கவே மாட்டார். அலையலூயா. அலையலூயா. கத்தர் அப்படியா அவங்க எல்லைகளை பலப்படு ஆசை. அப்படிப்பட்ட நீங்க அவரு கரத்துல ஒப்பு கொடுக்க அந்த ஒப்பு வைக்கும் காரியத்துல பிரதான ஆண்டவர் பெரிதானவர்களை காணும்படி செய்கிற தெய்வனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உச்சிதமானைகளினால திருப்தியாக்கும். பார்க்கிறோம் உச்சிதமான காரியம். இந்த திராட்சை ரசம் ருசி பார்த்த சொல்ற முன்பை விட அவன் சொல்ற அழகா 10 யோவான் 2:10 பார்க்கிறோம், எந்த மனுஷன் நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்க திருப்தி அடைந்த ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இது வரைக்கும் வச்சிருக்க. உச்சிதமானவைகளினால திருப்தி ஆக்குகிற தெய்வன். அலையலூயா. கர்த்தர் உங்களை ஆண்டவர் நீங்கள் ஒப்புவிக்கும் காரியத்தில் உச்சிதமான நன்மைகளினால உச்சிதமான ஆசீர்வாதங்களினால கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குகிற தெய்வன். அலையலூயா. அலையலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிதானவைகளை காணும்படி செய்கிற தேவன். நெருக்கத்தை விசாலப்படுத்த எல்லைகளை பலப்படுத்துவா, உச்சிதமானவைகளினால திருப்தியாக்குவா. அதை செய்வதற்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். அலையலூயா. தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவார். அலையலூயா. தம்முடைய ஆலோசனை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில பெரிதானவைகளை கர்த்தர் நீங்கள் பெரிதானைகள் காணும்படி அவர் செய்வார். அலையலூயா. அந்த மாதத்தில் கர்த்தருடைய வல்லமை இங்கே பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய விசேஷத்தமான கிருபையை, பிரத்யேகமான கிருபையை பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய ஆச்சரியமான ஆலோசனையை நீங்கள் கேட்க போகிறீங்க. அலையலூயா. அப்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அந்த வல்லமை வெளிப்பட போகுது. அந்த கிருபை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய ஆலோசனை உங்களை வெளிப்பட போகுது. நானா இப்படி பேசினேன், எனக்காக எப்படி வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் சில ஆலோசனைகளுக்கு வெளிப்படுத்த போகிறாங்க. வல்லமையானவங்களை வெளிப்படுத்த போகிறாரு. ஒரு விசேஷத்த கிருபை ஆண்டவங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் ஒப்புவிக்க எல்லா காரியத்திலையும் நீங்கள் பெரிதானவர்களை காணும்படி செய்ய போகிறார். அலையலூயா. 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 அது போல இந்த மாதத்தில் பெரிதானவர்களை காண செய்கிற தெய்வ இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிதானவர்களை காண செய்ய போகிறார். அலையலூயா. நம்பும் காரியத்தில் பெரிதானவர்களை செய்கிறவர், ஜெபிக்கும் காரியத்தில் பெரிதானவர்களை காண செய்கிறவர், ஒப்புவிக்கும் காரியத்தில் பெரிதானவர்களை காண செய்கிற தேவன். அலையலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சோமனிந்த ஆராதனையை முடிக்கப் போகிறோம். ரபாதா தூரியா அந்த ராக்கராந்தரா லீபாதா தூராலா சந்தரா வாக்கராந்தரா. வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். எல்லா வாக்கு தத்தம் ஆண்டவராக இயேசுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் சொல்லி செய்யாது இருப்பேனோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பேனோ என்று சொன்ன தேவன் நான் ரீபா ஷபா ரபா ரபா ஒரு அபா ஷபா ரபா தா தூரியாந்தரபியாக்கராந்தரா ரீகரா தூர பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமான மனுபுத்திரம் அல்ல என்று சொன்னவர் ரீகாராது. நான் சொல்லி செய்யாது இருப்பேன், வசனத்தை நிறைவேற்றாது இருப்பேன் என்று சொன்னவர் இந்த கால வேளையில் இந்த ரீபா ஷபாராப அந்த ஏப்ரல் மாதத்தின் 1 நம்மோடு பேசின தேவன் அவர் உண்மையுள்ளவர். அலேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அலேலூயா. அவர் சொல்லாகும். அவர் கட்டளையிட நிற்கும். அலையலூயா. அலையலூயா. வானம் பூமி ஒடிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் ரபா ஷபா ரபா ஒரு நாள் ஒடிந்து போவது இல்லவே இல்லை. ரிபாலா தூ ரபா 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 ரிபாலா தூரியாந்த ரபா கராந்தரா ரிபா ஷபா ரபா. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொன்னவர் இந்த 3 மாதத்தினை கண்ட அரிய அற்புதங்களை காட்டின அதிசயங்களை காட்டிலும்
நன்மையை காட்டிலோ இந்த வருகிற இந்த நான்காவது மாதம் தொடர்ந்து வருகிற மாதங்களில நாம் இதிலும் பெரிதானவர்களை காண போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபா ஷபாலா துராபாலா திராதாரா உரபாலா துராபா கபாரபரபா உரபா ஷபாரபா. ஒவ்வொரு நாளும் அறிக்கைடுங்க, ஒவ்வொரு நாளும் அறிக்கைடுங்க, பெரிதானவர்களை காண செய்வா, பெரிதானவர்களை காண செய்வா, பெரிதானவர்களை காண செய்வா. ரபா ஷபாலா துராபா. நான் நம்பும் காரியத்தில், நான் ஜெபிக்கும் காரியத்தில், நான் ஒப்புவிக்கும் காரியத்தில் என்னை அவர் பெரிதான காணவர்களை பெரிதானவைகளை காண செய்வார் என்ற அந்த அறிக்கை ரிபா ஷபரபா. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லும் போது, ஒவ்வொரு நாளும் நினைவு வரும்போது நான் சொல்லும் போது கத்த நம் பெரிதானவைகளை காணும்படி செய்வார். ரபாலா துராபாலா துரியாந்தரா ரிகா ராது ரபாலா ஷபரபா உரபா ஷபரபா ரபா ரபா ரபா. அன்றுவரே மக சோத்திர கத்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக கத்தர் சோத்திரம் அல்ல. பெரிதானவர்களை காண செய்வேன் என்று சொன்ன எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. துதிக்கிறையா நம்பும் காரியத்தில் பெரிதானவர்களை காண செய்வேன் சொன்னவரே சோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கும் காரியத்தில் பெரிதானவர்களை காண செய்வேன் சொன்னவரே சோத்திரம் ஆண்டவர். ஒப்புவிக்கும் காரியத்தில் பெரிதானவர்களை காண செய்வேன் சொன்னவரே சோத்திரம் சோத்திரம் எல்லாம் சோத்திரம் அல்ல. ரபாலா துராபாலா திராதா ராகராதாரா ரிதாராலா துராபாலா திராதாரா. எல்லாம் சோத்திரம் அல்ல. வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ரிகபாலா துரவா ஓ ரபா ஷவா ரபா. இப்போதே ரீபா அந்த வாக்கு தத்துவத்தினுடைய ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனத்தின் வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் இப்போதே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு சிரசின் மேல கத்தறிந்த நாள் தீர்க்க தரிசனம் ஆண்டவர வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு சிரசின் மேல வைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஓ ரியாந்தரா லீபாலா தூர் அந்த அபிஷேகம் அந்த இப்போதே இறங்கட்டும் யா, இறங்கட்டும் ஆண்டவரே. ரபா ஷபா ரபா ரபா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளை இறங்கட்டும், வியாபாரங்களே தொழில்களில் ஆண்டவர வேலைகளில் அப்போ அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பில் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஒவ்வொரு ஆவிக்கரிய காரியங்களில் ஆண்டவர் ஆவிக்கரிய ஜீவியத்தில் இந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரை. உரா பாபா பாபா பா உரா பாலா துரா பா ரபா உரா பா ஷபா பாபா பாபா உரா பா பாபா ரபா ரபா ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு பெற்றோர் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு குழந்தைகள் மேல தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும் ஆண்டவர். உரா பா 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 உரா பா ரா 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 பா உரா கா தா 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 ரா தா ரா தா ரா தா ரா பா லா துரா உரா பா ரா பா ரா பா ரா பா ரா பா ஷபா பா 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 ரா பா 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 உரா பா 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 உரா பா உரா பா லா ஷபா ரா பா ரா பா ரா பா ரா பா ரா பா கபா லீ கா ரா தா ரா பா ரா துரா ஷதா ரா பா லா துரா பா தி அந்த ரா. இக சபையில இறங்கட்டும் ஆண்டவரே. எதிர்க்க தேசம் வாஸ் வாக்கு தத்தம் ஆண்டவரே சபையில இறங்கட்டும் ஐயா. சபையின் எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே எதிர்க்க தேசம் வாக்கு தத்தம் ஆண்டவரே இறங்குவதாக, இறங்குவதாக. சபையில ஏறெடுக்க எல்லா ஜபங்களை மேல இந்த வாக்கு தத்தின் ஆசீர்வாதம் இறங்குவதாக, இறங்குவதாக. ராகா தா தா ரா தா ரா பா லா து ரா பா லா தி ரா உரா பா ரா து ரா பா ரா பா கா பா கா பா உரா பா ரா பா ஷபா ரா பா ரா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனத்தின் நடுவில் வாக்கு தத்தின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படட்டும் ஆண்டவர். ஓ ரபா ஷாலா துரியாந்த அரேபியாக. அப்படி நீ செய்ய போற கிருபைகளுக்காக சோத்துறேன். இதை பார்க்கிற கேட்கிற யாராயிருந்தாலும் எத்திர்க்க தரிசன வாக்கு தத்துவத்தின் அபிஷேகம் ஆண்டவர் அவங்க மேல இறங்குவதாகப்பா. இறங்கட்டும் ஆண்டவர, நிறைவேற்றுவீராக ஆண்டவர. அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக சோத்துறேன், சோத்துறாங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மாதம் முழுவதும் ஆண்டவர ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு இமை பொழுது ஆண்டவர தீர்க்க தரிசன வாக்கு தத்துவத்தின்படி
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.